அனைவருக்கும் வணக்கம் ஜஸ்ட் லைக் மூன் சேனலில் எதற்காக பதிவு போடலை அதில் அப்படி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்னுடைய ஜஸ்ட் லைக் மூன் சேனல் பார்த்தீங்கன்னா வராகியம்மன்னோட பதிவு தான் அதிகமாக பார்க்குறவங்க இருக்கிறாங்க அதாவது வராகியம்மன் கூறிய பஞ்சமி பதிவு தான் அதிகமாக பார்க்குற மக்கள் இருக்கிறாங்க பஞ்சமி பதிவுக்காக தான் நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அதே பஞ்சமி பதிவால் என்னுடைய சேனல் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு சேனலுக்கு வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டாங்க எனக்கு வந்து பதிவு அதுக்கடுத்து வந்து போட முடியல ஏன்னா அந்த ப்ராப்ளத்தை நான் வந்து சால்வ் பண்ணணும் அது வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருப்பாங்க இல்லையா யூடியூப் சேனல் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க ஒரு பதிவு போட்டாங்கன்னா அதை பார்த்து நான் அப்படியே நான் போடுறேன் அப்படிங்கிறதா ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிறத வந்து பஞ்சமி பதிவுக்கு வராகிமன் பதிவுக்கு எல்லாமே எனக்கு ரீயூஸ்டு கண்டென்ட்டுங்கிறது கொடுத்துட்டாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா வராகியம்மன் பஞ்சமி தேதி திதி நேரம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சதே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதே நான்தான் வராகிம்மனுடைய பதிவு வந்து நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலுக்கு கொடுத்துருந்தாலும் பஞ்சமி பதிவு திதி நேரம் அப்படிங்கிறது கொடுத்தது நான் முதல்ல நானாக தான் இருந்திருப்பேன் நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி நான் திதி நேரம் இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கடுத்து வர யூடியூபர்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதே மாதிரி போட ஆரம்பித்து அவங்களும் பார்த்திங்கன்னா நல்ல லெவலுக்கு வந்துட்டாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேரம் அப்படிங்கிறது போட்டு போட்டு அவங்க வந்து வியூஸ் ஏறி அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா வராகிமன் பஞ்சமி பதிவு எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூடியூப் டீம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வராஹிமன் பஞ்சமி பதிவு நானும் போட்டிருக்கிறேன் அவங்களும் போட்டிருக்கிறாங்க நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா என்னோட சேனலுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்துட்டாங்க போட்டது ஆரம்பித்ததே திதிநேரம் நான் தான் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய சொந்த கண்டன்ட்டை நீங்கள் தான் ரீஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொடுத்துட்டாங்க நான் இருந்துக்கிட்டு எப்படி நான் எப்படி அது ரீயூஸ்டுவ கண்டென்ட் எனக்கு வரும் அது ஆரம்பித்ததே நம்ம தானே திதி நேரம் வராகிமன் பஞ்சம பதிவு நிறைய பேர் போட்டாலும் திதி நேரம் அப்படிங்கிறது போட்டது நம்ம தானே எதுக்கு நமக்கு ரீயூஸ்டிவ் இவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நினச்சி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப கவலை அதிகமாகவே இருந்துச்சு ஒரு அஞ்சு நாள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் டேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீலிங்ஸ் இருந்துச்சு இருந்துச்சு நிறைய பேர்கிட்ட பேசின பிறகு வந்து நம்ம மறுபடியும் வந்து அப்பீல் பண்ணலாம் இது நம்ம தான் உருவாக்கின பதிவு இது என்னோட தனிப்பட்ட பதிவு நான் தான் சொந்தமான பதிவு அப்படிங்கிறது போட்டால் தான் மறுபடியும் அவங்க வந்து நம்மளோட சேனலை வந்து நமக்கு கொடுப்பாங்க ரிஜெக்ட்லேருந்து நம்ம வந்து வர முடியும் திரும்ப பார்த்திங்கன்னா நமக்கு மான்டேஷன் ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்லிருந்தாங்க அதை நம்ம எப்படி அப்பீல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் டீம் வந்து நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படி இல்லைன்னா ஹிந்தியில் பேசணும் எனக்கு தமிழ் தான் நல்லா வரும் இங்கிலீஷு ஓரளவு தான் வரும் இங்கிலீஷ் பேசவே வராது அந்தளவுக்கு வந்து ஃப்ளூயண்ட்டாலாம் பேச வராது நம்ம வந்து நிறையா இதுக்கு வந்து ப்ரூஃப் தேவை இப்போ வந்து அது ஃபுல்லாக என்னுடைய பதிவு தான் அப்படிங்கிறதுக்கு நான் ப்ரூஃபுக்கு நான் எங்கே போக இப்போ நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்த பிறகு இது எனக்கு மூணாவது ஃபோனு ஸோ ரெண்டு ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஓல்டு கண்டென்ட்லாம் நிறையா இருக்கும் அந்த ரெண்டு ஃபோனும் உடஞ்சி போச்சு இப்போ நான் மூணாவது ஃபோன் வச்சிருக்கிறேன் அந்த ஃபோன்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் நிறையா வீடியோ போட போட பிடிக்கும்ட்டு நான் அதை நிறையா டெலிட் பண்ணி டெலிட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ எனக்கு ப்ரூஃபுக்கு இங்கே ஒன்றும் இல்லை நான் எப்படி நான் ப்ரூவ் பண்ணுறது இது என்னோட கண்டென்ட்டு தான் அப்படிங்கிறது ரொம்ப அதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகிடுச்சு நான் எப்படி நான் ப்ரூவ் பண்ணுறது ஏன்னால் நிறைய பேர் வராகிமன் பஞ்சமி பதிவு போட்டு 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 அவங்க நல்ல மேலே நிலைமைக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா நான் அவங்கள பார்த்து தான் நான் போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவங்க வந்து ரிஜிஸ்ட் கண்டென்ட் கொடுத்துட்டாங்க அது இல்ல தான் என்ன பார்த்து போட்டிருக்காங்களே தவிர நான் யாரை பார்த்தும் போடல அப்படிங்கறத நான் எப்படி நிரூபிக்கேன் என்னால எப்படி நிரூபிக்கிறதுக்கு எனக்கு நான் ப்ரூப்புக்கு எங்க போக ஏன்னா எல்லாம் பழைய ஃபுல்லாக டெலிட் பண்ணியாச்சு யூடியூப்பில் மட்டும்தான் என்னுடைய பதிவு இருக்குது மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்தீங்கன்னா பேசுனது வச்சது எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணியாச்சு ஃபோனில் ஒரு ஃபோன் உடஞ்சி போச்சு பழைய ஃபோனு அதில் பார்த்திங்கன்னா நிறைய வியூஸ் நான் சேனல் ஆரம்பிச்சிலருந்து அதில் தான் எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்குது அது உடஞ்சி போச்சு நம்ம வந்து புது ஃபோன் வாங்கினா அந்த பழைய ஃபோனை எங்கிட்ட போட்டுருவோம் இதானே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ என்கிட்ட அந்த பழைய ஃப்ரூப் எதுவுமே இல்லை எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு என்னடா நம்ம செய்கிறது எப்படி நம்ம சேனலில் வந்து இது என்னோடைய சொந்த கண்டென்ட் அப்படிங்கிறத நான் எப்படி நிரூபவிக்கேன் நான் எப்படி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ரொம்ப ஒரு கவலையாக போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு சில பேர் உதவியால் பார்த்தீங்கன்னா நீ எப்படி பண்ணுறீங்க உங்களுடைய தகவலை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சேனலை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் நிறைய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னோடய தகவல் தான் அப்படிங்கிறத நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அவர்கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டேன் யூடியூப் டீம்கிட்ட இது என்னோட தகவல் தான் எனக்கு சொந்தமான தகவல் வராகிமனுடைய பஞ்சமி பதிவு ஒவ்வொன்றும் நானாக உருவாக்கப்பட்ட பதிவு தான் நான் ஒவ்வொரு பதிவு என்னால் மட்டும்தான் உருவாக்கப்பட்டது நான் ஒரு பதிவு போடுவேன் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு செம்பருத்தி இலை தீபம் நான் ஒன்று போட்டிருந்தேன் வராகி அம்மனுக்குன்னு செம்பருத்தி இல்லை தீபம் போட்டதே நான் மட்டும்தான் ஆரம்பத்தில் நான் போட்ட பிறகு தான் எல்லா யூடியூபர்ஸும் போட ஆரம்பிச்சாங்க நான் அவங்களுக்கு நான் காப்பி ரேட்டு யாருக்குமே நான் கொடுக்கல எதுக்கு எல்லாருக்குமே ஆன்மீகங்கிறது வந்து பொதுவானது இறைவன் வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவானது நான் அப்போதை நான் கொடுத்துருந்தேனே இப்போ என் சேனல் தப்பிச்சிருந்துருக்கும் நான் அப்போதை கொடுக்காத நாளே என் சேனல் மாட்டிக்கிடுச்சு அதே போல் பார்த்திங்கன்னா பஞ்சமி பதிவு திதி நான் அப்போது ஆரம்பத்தில் நான் கொடுத்துருந்தேனே காப்பைட்டு கொடுத்துருந்தேன்னா இப்போ எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது நான் அது எதுவுமே செய்யலை ஏன்னா இறைவன் வந்து பொதுவானவர் அவரை பற்றி எல்லாருக்குமே சொல்கிறதுக்கும் வந்து உரிமை இருக்கிறது இல்லையா அதனால அப்படி நான் நினச்சி நான் விட்டுட்டேன் சரி கடவுளை பற்றி சொல்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு பாக்கியம் மற்றும் எல்லாருக்குமே இறைவன் பொதுவானவன் எல்லாருமே எல்லார பற்றி நம்ம பேசலாம் நம்ம நினைக்கல இந்த மாதிரி கண்டென்ட்டு பிரச்சனைலாம் வருங்கிறது எனக்கு அப்போ தெரியல இந்த மாதிரி பிரச்சனை வரும் நமக்கே ரீஸ்ட்டு கண்டென்ட்டுங்கிறத கொடுப்பாங்க நம்ம சொந்த கண்டென்ட்டே நமக்கே நீ இல்லை இன்னொருத்தவங்களை பார்த்து கொடுத்துருப்ப போட்டு நான் கொஞ்சம் கூட ஒரு ஒரு துளி கூட எனக்கு வந்து தோணலை அவங்க பாத்தீங்கன்னா எனக்கு அப்படி கொடுத்துட்டாங்க ஏன் அப்படின்னு எனக்கு ஒரே குழப்பம் பிற அதுக்கப்புறம் நான் சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்து அதற்கப்புறம் நான் சரி பண்ணேன் ரியூஸ்டு கண்டென்ட் வந்து இல்லை இது என்னோடய பதிவு தான் எனக்கு மட்டும் சொந்தமான பதிவு நான் இப்படி தான் நான் வீடியோ ரெடி பண்ணுவேன் நான் இப்படி தான் பார்த்தீங்கன்னா பஞ்சமி பதிவு நான் போடுவேன் அப்படிங்கிறத வந்து யூடியூப்புக்கு நிரூபித்த பிறகு நான் வீடியோ வந்து அப்பீல் பண்ணேன் அப்பீல் பண்ண பிறகு அவங்க பார்த்திங்க அப்படின்னா இது உங்கள் கண்டென்ட் தான் அப்படிங்கிறத ஓகேன்ட்டு மறுபடியும் என்ன யூடியூப் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டாங்க இவ்வளோ பிரச்சனை இந்த மாதிரி வந்திருக்குங்க எனக்கு இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதிய புதிய யூடியூபர்ஸ்லாம் வர்றவங்க ஃபுல்லாக வந்து எல்லாேருமே அப்படி தான் நானும் அப்படி தான் ஒரு சில கண்டென்ட் வந்து நல்லா ஹையாக போகும் பார்த்தீங்க அதே பார்த்து தான் நம்ம வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து சொல்லுவோம் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம் உங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் அதில் என்ன தகவல் சொல்கிறாங்களோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் மாற்றி அமைச்சு பேசுங்கள் அதே தமிழிலும் நீங்கள் போடாதீங்க ஏன்னா நம்ம வந்து அது நீங்கள் வந்து ஒரு தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதைத்தான் பார்க்கணும் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ட்ரெண்டிங் கண்டென்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கிறாங்க எது போட்டிருக்காங்க அதை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் பார்க்கறதுனால தப்பு கிடையாது நம்மளுடைய பதிவு வந்து பாதிக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது நம்மளுடைய பதிவால் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு அது பாதிக்குது அப்படின்னா அது தவறு இப்போ உங்களுடைய ஓன் கண்டென்ட் வந்து நீங்க போட்டுட்டு உங்களுடைய பதிவே உங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படிதான் எனக்கு இருந்தது உங்க நான் போட்ட பதிவு எனக்கே பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டுன்னு வந்துருச்சு நீதான் வந்து திரும்ப போட்டிருக்க அப்படின்ட்டு இல்லைங்க இது என்னோட பதிவு தான் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு நாள் நாளாயிருந்திருக்கு ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா நிறையா யூடியூப்ஸ் இது கட்டாயமாக பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது யாரையும் பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்படுத்தலை எல்லோருமே புதிதாக யூடியூபர்ஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லோருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தான் நம்ம வந்து வந்து பார்த்துட்டு தான் எல்லோருமே போடுவாங்க அது வந்து எந்த தவறும் கிடையாது அதில் கொஞ்சம் நீங்கள் வந்து மாற்றி அமைச்சு போடுங்க தமிழில் முக்கியமாக வந்து இப்போ திதி நேரம்தான் எனக்கு பிரச்சனையே கொடுத்தது நீங்கள் வந்து பார்த்து கற்றுக்கோங்க சொல்ல வெரிஃபிகேஷன் கரெக்டாக சொல்லுங்கள் ஆனால் அதே போல் வந்து சொல்லாதீங்க அதே போல் வந்து தமிழ்நேல் போடாதீங்க அப்படி போட்டுறதுனால வந்து ஒன்றும் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா எனக்கு அது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா நான் ஆரம்பத்துலேயே நான் அதை வந்து வந்து ரேட்டு கொடுத்து நான் இது பண்ணியிருப்பேன் எனக்கு அது ஒரு துளி வந்து பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து உழைக்கிறீங்க நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அது எனக்கு பிரச்சனை இல்லை கடைசியில் வச்சது ஆப்பு எனக்கு தான் என்னுடைய சொந்த கண்டென்ட்டுக்கு எனக்கு வந்தது ஆப்பு அதனால் எப்படியும் நான் சரி பண்ணிட்டேன் அவர்களிடம் நான் வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன் யூடியூப் ட்யூப்ட்டு ப்ரூவ் பண்ணப்பே சரியாக போச்சு இன்னமும் அதுக்கு நிறைய ரிஸ்க் எடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு பத்து நாள் இதே வேலையாகவே தான் இருந்தது அதே பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் தான் இதை எப்படி சரி பண்ணுறது சரி பண்ணுறது ரொம்ப பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் எனக்கு வந்துருச்சு ரொம்ப அப்படி கூட ஒரு ஸ்ட்ராங்காக என்னால் பண்ண முடியலங்க கண்ணீரோட தான் நான் பண்ணேன் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா நான் கண்ணீரோட தான் பண்ணேன் இப்படி நமக்கு வந்துருச்சே அப்படின்ட்டு ரொம்ப வேதனையில தான் பண்ணேன் அது வராகிமன் பதிவு போட்டே எனக்கு இப்படி வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த தான் அந்த அம்மன் கூட நமக்கு துணை இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் பட் ஆனால் எந்த தெய்வமும் என்னை கைவிடலை வராகிமன் கைவிடலை நான் கும்புற முருகனும் கைவிடலை எந்த தெய்வமும் என்னை கைவிடலை கடைசியில் என்னை சரி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஒன்றே ஒன்று தான் மற்றவர்களை நம்ம பார்த்து போடுறது வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் போட்டுக்கோங்க எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க ஆனால் பிரச்சனை இல்லாமல் போட்டுக்கோங்க இப்போ எனக்கு ஆரம்பம் இப்போ இது வந்து ரெண்டு வருடமும் அந்த பஞ்சமி பதிவு போய்கிட்டு தான் இருக்குது ஆனால் பாருங்கள் எனக்கு ரெண்டு வருடம் கழித்து அந்த பிரச்சனை வந்துருச்சு வந்துருச்சு இதுக்கு முன்னாடி வந்திருந்தா கூட பரவாயில்லங்க நான் எவ்வளவோ முன் வந்த பிறகு வந்த பிறகு எனக்கு எவ்வளோ அது வேதனையாக இருந்திருக்கும் ஆரம்பத்தில் வந்திருந்தா கூட நான் அது கவலைப்பட்டுருக்க மாட்டேன் இப்போ வந்து எனக்கு அந்த பிரச்சனை நான் ரொம்ப நாலு நாள் ரொம்ப 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 கண்ணீரோடு தான் இருந்தேன் இரவன் ஆனால் சரி பண்ணி விட்டாரு புதிதாக வச்சிருக்கிற யூடியூபர்ஸ் ஃபுல்லெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய பதிவு வந்து யாராவது பார்த்து அப்படியே போடுறாங்களான்னு பார்த்துக்கோங்க இல்லை அப்படியே போட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு உடனே காப்பி ரேட்டு கூட நீங்கள் கொடுத்துர்லாம் ஒன்று தவறு கிடையாது நீங்கள் காப்பி ரேட்டு கொடுத்துருந்தேன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் சேனலை நீங்கள் இழக்கப் போகிறது கிடையாது நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணலை அப்படின்னா சேனலில் என்னைக்கா ஒரு நாள் இழக்குற மாதிரி ஆகிடும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சேனலில் இழந்தேன் ஆனால் மீட் எடுத்துட்டேன் ஒருவேளை லக்கிலி நான் மீட் எடுத்துட்டேன் மீட் எடுக்கலைன்னா என் சொந்த கண்டன்ட்டு தானே என்னை விட்டு போயிருச்சு இதே நான் வந்து மற்றவர்களை பார்த்து அவங்களுடைய பஞ்சமி பதிவை பார்த்து நான் போட்டு எனக்கு ரீஸ்ட்டு கண்டன் கொடுத்துருந்தா நான் ஒரு இது துளி கூட கவலைப்பட்டுருக்க மாட்டேன் ஏன்னா நம்ம பார்த்து போட்டோம் நான் அதனால் போயிடுச்சு புத்துக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத நினச்சி நான் வந்து நெக்ஸ்ட்டு என்னென்னு போயிருந்திருப்பேன் ஆனால் இது எனக்கு வேதனையை அதிகமாக கொடுத்தது வராகிமனுடைய பஞ்சமி பதிவு தான் எனக்கு அதிகமாக வேதனையை கொடுத்தது எப்படியும் நான் மீட்டு வந்துட்டேன் அது ஏன் கண்டென்ட் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் இருந்தாலும் அந்த கவலை இன்னமும் என்னை விட்டு போகலை எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க எனக்கு சொந்தமான பொருள் இப்போ ஏன் சொந்தம் கிடையாது அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும் அதே போல் தாங்க இந்த வராகிமன் பஞ்சமி பதிவு எனக்கு அதிக ப்ரெஷரை கொடுத்துருச்சு இந்த அஞ்சு நாளாக அதிக டிப்ரெஷன் தலைவலி இல்லாத நாளே எனக்கு இல்லை எனக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரில அதுதான் சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் நிறைய பேத்துக்கு வருது இதுவும் எனக்கு தெரியலை எனக்கு அந்த பிரச்சனை வந்த பிறகு தான் தெரிஞ்சிருக்கு அதனால் நீங்கள் ஒவ்வொரு பதிவும் நீங்கள் வந்து கவனமாக போடும் கொடுங்க அது எல்லா யூடியூபர்ஸுக்குமே நான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருங்க என்ன மாதிரி இருந்துடாதீங்க நான் வந்து ஆரம்பத்தில் விட்டனால தான் இப்போ நான் தொலைச்சிட்டு உக்காந்தேன் அதனால் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள் யூடியூப் உங்களுக்கு வேணும் உங்களுடைய சேனல் உங்களுக்கு சொந்தமாக இருக்கணும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த நேரம் என்ன நடக்குதுன்னே நமக்கு வந்து தெரியாது அதனால் வந்து ஒவ்வொரு பதிவுலேயும் நீங்கள் வந்து மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் இப்படி நான் அசால்ட்டாக இருந்து தான் இப்போ நான் வந்து என்னோடய சேனலை வந்து ரிஜெக்ட் ஆகிற அளவுக்கு நான் விட்டுட்டேன் நான் அதனால் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆன்மீக சேனல் யூடியூபர்ஸும் பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஒவ்வொரு ஆன்மீக யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க நம்மளுடைய தகவல் வந்து அப்படியே யாராவது போட்டாங்க அப்படின்னா ஆரம்பத்திலே அவங்க சேனல் கமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய கண்டென்ட்டு நீங்கள் இப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சுக்கிடலாம் அப்படி இல்லைன்னு என்ன மாதிரி நீங்கள் உட்காந்துராதிங்க என்னுடைய வேதனை வந்து யாருக்கும் வரக்கூடாது அதைத்தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் பட்ட பாடு யாரும் படவும் கூடாது ரொம்ப நான் ப்ரெஷருக்குள்ளே போனது இந்த வராகியம்மன் பஞ்சமி பதிவால் ஒருவேளை உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம வந்து பேசணும் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் இன்னொரு பதிவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் பிரச்சனை நிறைய பேத்துக்கு வந்திருக்குது புதிதாக இருக்கிற யூடியூபர்ஸ்க்கெலாம் நிறைய பேருக்கு இருக்குது என்னுடைய சேனல் வந்து இப்போ திரும்ப கொடுத்துட்டாங்க யூடியூப் பார்ட்னராக நம்மளை மறுபடியும் ஏற்றுக்கிட்டாங்க நம்ம ப்ரூவ் பண்ணனால அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம இனிமேல் நம்மளுடைய ஜஸ்ட் லைக் மூணு சேனலில் ரெகுலராக வராகிமனுடைய பஞ்சமி பதிவு வரும் வராகிமணுடைய பஞ்சமி பதிவு வராகிமண டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்மீக சேனல் வச்சிருப்போர்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க மிக்க நன்றி